ഓം ശ്രീ മഹാഗണപതിജനൈ ഓം തദ്ഗുരുസാ വിദ്മകേ വക്കത്തുണ്ടായ തീമി തന്നോ ദന്തി പ്രചോദയാത് കുരുവടി ശരണം തിരുവടി ശരണം ഓം ശ്രീ മഹാപരിവാ ശരണം ശരണം ഓം ശ്രീ സംഗ്രാം ജദ്ഗുരു ശരണം ശരണം അനവർക്കും പണിവാണ് വണക്കങ്ങൾ. சிதிசிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் நவதேவர்களின் பூர்வீகம், இதை பற்றி ரத்தினி சுருக்கமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாச சோமேஷ மங்களாச புதேச குரு சுக்ரேச சனிபேச ராகவைக்கேதுவே நமோ நமக. அதாவது வந்து நம்மளுக்கெல்லாம் பூர்வீகம் இருக்கிற மாதிரி நவதேவர்களுக்கும் பூர்வீகம் உண்டு. விஞ்ஞான அடிப்படையில் கிரகங்கள் வானமண்டலத்திலே தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றன. அவற்றின் இயக்கத்திற்கு ஏற்ப பூவுலகில் உள்ள ஜீவராசிகளை அவை ஆட்டி படைக்கத்தான் செய்கிறது. நாம் பண்டைய பாரம்பரியத்திலும் சொல்லப்பட்டு வருகின்ற ஜோதிட சாஸ்திரத்துடன் ஒப்பிட்டு பார்க்கிறோம். நாகரிக வளர்ச்சியிலும் விஞ்ஞானத்துறையிலும் வெற்றி கண்டு வரும் நாடுகளில் எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தை ஓர் அறிவியல் பாடமாக கொண்டு பள்ளிகள் கல்லூரியில் கற்றுத்தந்து அதற்கான சான்றிதழ்களை வழங்கி வருகின்றனர். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. முதலில் நவக்கிரக பரிபாலனத்தில் இடம்பெற்றுள்ள 9 கிரகங்களும் ஒவ்வொருவருக்கும் உறவு முறையினர் என்பதை எனது இதயம் கிடைந்த யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக சொல்வதானால், தற்போதுள்ள ஒரு மந்திரி சபையை போன்றது நவக்கிரக பரிபாலனம். மந்திரி சபையில் தலைமை மந்திரியை, முதன் மந்திரியை அல்லது பிரதம மந்திரியை என்று வைத்துக் கொள்வோம். அந்த பிரதம மந்திரி அல்லது முதல் மந்திரி போன்றவர் தான் சூரிய பகவான் ஆகும். நவகிரகங்களே சூரியன் தலைமை கிரகமாகும். சபாநாயகர் போன்றவர் சந்திரன். சந்திரன் ஒரு மாதத்தில் எல்லா கிரகங்களையும் சந்திவித்து விடுவார். ராசி இல்லங்கள் 12 ஒரு வளம் வந்து விடுவார். உண்மையில் இவர் ஆளும் கட்சி அமைச்சர், எதிர்கட்சி அமைச்சர் என்ற பாகுபாடின்றி அனைவருடைய கருத்துக்கும் செவிசாய்த்து தகுந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். சந்திர பகவான் இவ்வாறு சபாநாயகரை போல் செயல்பட்டு வருவதை நாம் அறிய வேண்டும். இப்பொழுது ஆளும் கட்சியினர் மட்டும்தான் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள், எதிர்கட்சியினர் அமைச்சர்களாக இல்லை. ஆனால் பண்டை காலத்தில் மாபெரும் பேரரசுகளில் தன் மந்திரி, துன் மந்திரி என்ற இருவகை மந்திரிகளும் அரச சபையில் இடம்பெற்றிருந்தனர். அவ்வ இருவகை அமைச்சர்களும் அரசருக்கு தங்களுக்கு ஆலோசனை வழங்கி வந்தனர். சந்திரன் வளர்பிரியாகவும் நிலவும் காலங்களில் தன் மந்திரியை போன்றவும், தெய்வீரையாக நிலவும் காலில் துன் மந்திரியைப் போலவும் ராசி இல்லங்களில் செயல்பட்டு வருகின்றனர். குரு பகவான், சுக்கர பகவான், புத பகவான் ஆகிய சுபகிரகங்கள் ஆளுங்கட்சி போன்றவர்கள் அவர்கள். செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் ஆகிய பாவக்கிரகங்களின் எதிர்கட்சி அங்கத்தினர்கள் போன்றவர்கள் ஆவார்கள். சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கர பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் ஆகிய 9 கிரகங்களும் ராசி இல்லங்களில் பவனி வந்து கொண்டே 27 நட்சத்திர மண்டலங்களை கடந்து கொண்டே இருக்கின்றனர். நவகிரகங்கள் நமது பரிபாலனத்தின் மூலமாக கோவிலில் உள்ள ஜீவராசிகளுக்கு அவரவர்களுடைய பூர்வ புண்ணிய பலபலன் ஏற்ப நல்லது கெட்டது போன்ற பலன்களையும் அவை வழங்கி வருகின்றன. முற்பிறவில் தீயது செய்தவர்கள் இப்பிறவில் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வருகின்றனர். முற்பிறவில் நல்லது செய்து புண்ணிய பலன்களை விருத்தி செய்து கொண்ட அன்பர்கள் இந்த பிறப்பில் நல்ல யோக பலன்களை தொடர்ந்து அனுபவித்து வருகின்றனர். வங்கி கணக்கில் நிறைய இருப்பு உள்ளவர்கள் வங்கியில் சென்று திரும்பி வரும்போது ஏமாற்றம் ஏதுமின்றி தங்களுக்கு தேவையான பணத்தை பெற்றுக் கொண்டவர்களாக மகிழ்ச்சியுடன் வருகின்றனர். இருப்பு மிக குறைவாக உள்ளவர்கள் வங்கிக்குள் சென்று திரும்பி வரும்போது பற்றாக்குறையான பணத்தோடோ அல்லது பணம் இல்லை என்றோ ஏமாற்றத்தோடோ தளர்ந்த நடையுடன் வெளிவருகின்றனர். பாவ புண்ணிய பலன்களும் இப்படித்தான் கிடைத்து வருகின்றன. நாம் எப்போதும் புண்ணியத்தை மிகுதியாக செய்து பாக்கியவான் என்ற பெயர் எடுத்து முயல வேண்டும் என்பதே இதனால் மிக மிக அவசியமாகிறது. இந்த வகையில் நம்மை ஆட்டி படைக்கும் நவக்கிரகங்களின் உறவுமுறைகளை பற்றி பார்ப்போம். சிவன், ஸ்ரீ சிவபகவான், ஸ்ரீ விஷ்ணு பகவான், பிரம்ம பகவான் ஆகிய மும்மூர்த்திகளும் பிரபஞ்சங்களில் ஜீவராஜிகளை தோற்றுவித்து அவற்றை ரட்சித்து காத்து ஆட்டி படைக்கும் கிரியைகளை மேற்கொண்டனர். ஜீவராசிகளை பிரம்மனும் சிருஷ்டாதும் அப்பிரமன் சிவனுடைய அருளையும் ஏற்றுத்தான் சிருஷ்டி தொழிலை செய்ய வேண்டியிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தவமுடை பிரமதேவன் தனது கை தொடங்கும் முன்னர் சிவனுடைய அருளினாலே ஜென்மத்தில் நிச்சயிப்பான் என்ற பாடல் எழுந்துதல் உள்ளது. கூட்டு முறையில் ஏற்கக்கூடிய பணி எப்படி என்றால், மும்மூர்த்திகளின் தனித்தனி கடமையானது கீழ்கண்ட வகையில் வந்தது என்று அறிகின்றோம். பிரம்மா ஜீவராசிகளின் சிருஷ்டிகர்த்தா, விஷ்ணு பகவான் ஜீவராசிகளின் சம்ரட்சனை மேற்கொள்பவர்.
சிவன் சிவராசிகளின் ஆயுள் முடியும் போது ஜீவராசிகளை அழித்து வருபவர். இதன் காரணமாக மேற்கண்ட மூவரும் முறையே ஆக்கல் காத்தல் அழித்தல் போன்ற மூன்று கிரியைகளையும் ஏற்று கடைபிடித்து வந்ததாக புராண இதிகாசங்கள் நமக்கு சொல்லுகின்றன. பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் போட்டு ரிஷி கணங்கள் பிரம்ம ரிஷிகள் ஆகியோரை தனது மானசீக புத்திரர்களாக தோற்றுவித்தார். அவர்கள் சப்தரிஷிகள் எனப்படும் எழுவர் முகம் முக்கியமானவர்கள். சப்தரிஷிகள் யாராருக்கு பிறந்தவர்கள், எந்தெந்த பெயரில் நமக்கிருக்க பரிவாரத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். மரிஷி மகரிஷி சப்தரிஷிகளில் இவர் முதன்மையானவர் ஆவார். இவருடைய புத்திரர் காசியவர். காசியவருடைய முதல் மனைவி வயிற்றில் பிறந்தவர் சூரிய பகவான் ஆகும். சூரிய பகவானுடைய மகன் சனி. அத்ரீஷி மகரிஷி இவரது மகன் சந்திரன். சந்திரன் மகன் புதன். ஆங்கிரீஷி மகரிஷி இவர் பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழைக்கப்படுகின்ற தேவகுரு. பிரிகு மகரிஷி இவர் மகன் பார்க்கவன் என்று சொல்லப்படுகிற அசுரகுருவான சுக்கராச்சாரியராகும். புலஸ்திய மகரிஷி இவர் மகன் விஸ்வான். இவருக்கு மகன்கள் குபேரன் ராவணன் போன்றோர். கிருது மகரிஷி இவர் மக்களில் நாலு பேர் கட்டவிரல் உயரமுள்ளவர்கள். இவர்கள் எப்போதும் சூரியன் முன் நின்று சூரியன் துதிப்பாடியே பின்னோக்கி நடந்து சென்ற வண்ணமாகவே இருக்கிறார். வசிஷ்ட மகரிஷி இவர் வழியில் சுமார் 10 தலைமுறைக்கு பின் பிறந்தவர். பரத்வாசர் ஸ்ரீ ராமபிரான் ராவணனை கொண்டுவிட்டு பரிவாரங்களும் புஷ்பக விமானத்தில் சீதா பராட்டியார் லட்சுமி லட்சுமணன் ஆஞ்சநேயருடன் அயோத்திக்கு திரும்பும் போது காமதேனுவின் அனுக்கிரகத்தால் அவர்களுக்கு அனைத்து பரிவாரங்களும் விருந்து அளித்தவர் இவர். அப்படிப்பட்ட பரத்வாசரி புத்திரதாம் செவ்வாய் எனப்படும் அங்காரகன் ஆவார். மரிஷ மகரிஷியின் புத்திரரான காசிபருக்கு 13 மனைவிமார்கள். அவர்கள் முதல் மனைவி வயிற்றில் பிறந்தவர் சூரிய பகவான். இரண்டாம் மனைவி வயிற்றில் பிறந்தவர் இரணியன். இரணியாச்சிறன் சிம்கை என்ற இரு பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் ஆவார்கள். காசிபன் 5வது மனைவி வயிற்றில் பிறந்தவர் பிள்ளைகள் பலர். விப்ரசித்தி என்று பெயருடைய அசுரபுத்திரர் ஆவார். இந்த விப்ரசித்துவும் இரணியன் தங்கையான சிம்கைக்கு பிறந்தவர். அவர்தான் சூர்பானி என்ற அசுரபுத்திரன் ஆவார். இந்த சுவர்ணவாதன் தான் திருமால் மோகினி வடிவத்தில் இருந்து கொண்டு தேவர் முகத்தை பங்கிட்டு கொடுத்து கொண்டிருந்த போது மார்வேடத்தில் ஒரு தேவனை போல் தேவமிரதம் பெற்று உண்டபோது மேற்படி மோகினியின் கைத்தரத்தில் அகப்பியினால் செய்யப்பட்ட தலைவேறு உடல் வேறு ஆகியவர். அப்போது உடல் பகுதி அசுர உருவில் இருக்க அமிர்தம் உண்டதால் உடல் பகுதி பாம்பாக மாறியதே ராகு பகவான் என்பர். உடல் பகுதி அசுர உருவில் இருக்க தலைப்பகுதி மட்டும் 5 தலைப்பாம்பாகி அமைய கேது என்பர். இந்த வகையில் நவக்கிரக பரிமாணத்தில் இடம்பெற்றுள்ள 9 கிரகங்களின் உறவு முறை தொடர்பாக அமர்ந்திருப்பதை காணப்படுகிறோம். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஆகியோர் மூத்தவர்கள். சூரிய பகவான், புத பகவான் 2 தலைமுறையினர். சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் 3 தலையினர். அங்காரகன் பல தலைமுறை கழித்து பிறந்தவர். குரு பகவானுடைய மனைவி தாரைக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவர் புதன். ஆகவே குரு, சந்திரன், புதன் ஆகியோருக்கு ஒருவருக்கொருவர் ஜென்ம பகை உண்டு என சொல்லலாம். குரு சந்திரனையும் விரும்புவர், புதனையும் விரும்புவர். புத பகவான் குருவையும் விரும்புவர், குரு பகவானை விரும்ப மாட்டார். சந்திரனையும் விரும்ப மாட்டார். குடும்ப பகை நவக்கிரக பரிமாணத்தில் அப்படியே இடம்பெற்றிருக்கிறதை காண்கின்றோம். பிரகஸ்பதி என்னும் தேவகுரு தேவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தேவகுரு ஆவார். சுக்கராச்சார அசுரர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அசுரகுரு ஆவார். தேவர்களும் அசுரர்களும் பரம்பரை பகைவர்கள். இதன் காரணமாகவே தேவகுருவும் அசுர குருவும் ஒருவருக்கொருவர் ஜென்ம பகைவர்களாகின்றனர். அந்த இயற்கை குணம் நவக்கிரக பரிபாலனத்திலே அப்படியே மாறாமற்பதை காண்கிறோம். சந்திர பகவான், சுக்கர பகவான், குரு பகவான் இவர்கள் மூவரும் சகோதரர்கள். 2 தலைமுறையினர் சூரிய பகவான், புத பகவான். 3 தலைமுறையினர் சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான். 7 தலைமுறையினர் கழித்து பிறந்தவர் செவ்வாய் என்ற அங்காரகன். ஆக மொத்தம் 9. சூரிய பகவானை சுட்டி குறிப்பிட்ட நிலையில் வளம் வந்த வண்ணமாகவே இருக்கின்றன. இத்தகைய சலனத்தில் சூரிய பகவானை அடுத்து புதனும், புதனை அடுத்து சுக்கரனும், சுக்கரனை அடுத்து பூமியும், பூமியை அடுத்து அங்காரகனும், அங்காரகனை அடுத்து குருவும், குருவை அடுத்து சனி பகவானும் அமைந்து தொடர்ந்து சூரியனை முறையாக வளம் வருகின்றன. இப்படிப்பட்ட கிரகங்களின் சுழற்சியில் பூமி நடுநாயகமாக விளங்குகிறது. பூமியை சந்திரன் வளவருகிறது. ஆகவே சந்திரன் பூமியின் உபகிரகமாக விளங்குகிறது. சூரிய பகவான் ஆண், சந்திர பகவான் பெண், செவ்வாய் பகவான் ஆண், புத பகவான் அலி, குரு பகவான் ஆண், சுக்கர பகவான் பெண், சனி பகவான் அலி, ராகு பகவான் பெண், கேது பகவான் அலி. சன், மூன், மார்ஸ், மெர்குரி, ஜூபிடர், வீனஸ், சேட்டர்ன், ரிஃப்ளெக்டன் ஆஃப் பிளானட், ஷேடோ பிளானட் ஆக இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பில் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து ஆட்சி கிரகம் ஆட்சி இருந்தால் ரூலிங், கிரகங்கள் உச்சமாக இருந்தால் எக்ஸால்டேஷன், கிரகம் நேசமாக இருந்தால் டெபிலிடேஷன், வக்கிரம்
வக்கிரம் என்றால் வா போட்டிருக்கோம் ஜாதகத்தில், கிரகத்தை போட்டு வா போட்டிருக்கு, இல்லைன்னா ஆர் போட்டு ரெட்ரோகிரேஷன் மோடன் போட்டிருக்கோம். சுபம் என்றால் அக்வேரிஸ், அசுபம் என்றால் இன்அம்பிசியஸ், நட்பு ஃப்ரெண்ட்லி, பகை எனிமேல். ஆகவே இந்த 9 கிரகங்களை பற்றி ஒரு ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு ஒரு கட்டுரை பதிய வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அது இன்று நிறைவேறியது. உங்கள் அனைவரும் நல்லாட்சியுடன் மீண்டும் வீடியோ தொடரும். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல்கவுண்டர் நன்றி வணக்கம். எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம். நன்றி வணக்கம்.